ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி பிக் பிளேட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு இன்னைக்கு ஃபுட் ரிவ்யூ பண்றதா இல்ல இங்க பக்கத்துலயே ஒரு பெரிய ஆஃபர் போயிட்டு இருக்கு அது பண்றதான்னு எனக்கு தெரிய வரல. இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் வெளில போறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷாப் நேம் தி பிக் பாஸ் இதுல என்னன்னாக்கா, உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் 29 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டிஷர்ட் பாத்தீங்கன்னாக்கா வெறும் 29 ரூபாங்க. நம்ம அதில் என்ன எதுன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இன்றைக்கி மட்டும்தானா இல்லை எத்தனை நாள், இப்போ வரப்போகிறது பொங்கல், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் என்னன்றதை நம்ம போய் பார்ப்போம், வாங்க. கடை வந்து நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னே நேற்று ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. யாருன்னு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு. அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரிய வந்தது, இங்கே வரும் 20 ருபீஸில் ஆரம்பித்து 500 ரூபா வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் உள்ளே பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனால் கூட்டத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது, நல்லா கலெக்ஷன்லாம் இருக்குன்னு. ஸோ கன்ஃபார்ம் நான் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, எப்படின்னா பேப்பர் பார்த்தோம், அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பார்த்தோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வீடு பக்கம்தாங்க, அதனால் கிட்டவே ரீச் ஆயிடுச்சு எங்களுக்கு நல்லாவே. இன்னும் நிறைய பேருக்கு சரியாக தெரியாது, இவங்க சரியாக ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே, இங்கே இருக்கிறவங்க கேட்டிருக்கோம், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது கொடுக்க சொல்லிடுங்க. வெறும் 20 ருபீஸுக்கு மட்டும்தான் இங்கே கிடச்சிட்டு இருக்கு. சரி, அந்த மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்ப்போம். இங்கே சைஸுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லா சைஸும் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் அதை எடுத்து எப்படி மெட்டீரியல் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா, எல்லாமே அந்த டேக் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிய வரும். ஒன்று ஒன்று பிராண்டட் மாதிரி இருக்குது. குவாலிட்டி வைஸ்ல எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. இது குறைஞ்சபட்சம் வெளியில் வாங்க போனாங்க 150 to 200 இருக்கும். ஆனால் இவங்க 20 ருபீஸ் கொடுக்குறாங்க, இது எப்படி தான் சாத்தியம்னு தெரியல. நீங்களே பார்க்கலாம், என்னை போட்டு நசுக்கிறாங்க, எனக்கு தேவைப்படுது. பாருங்க, இதில் நிறைய சைஸ் இருக்கு, இந்த சைஸும் கிடையாது. நம்ம தோழர்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், போய் பாருங்க. நல்லாவே இருக்கு. இது நம்ம பெரிய பெரிய ஸ்டோர்ல பார்க்கலாம். இது அசால்ட்டா வந்து சாலிடா 450 ருபீஸ்க்கு இருக்கும். இது ஓகே, இது ஒன்று மாட்டி இருக்கு, முடியல, நிக்க முடியல, ரொம்ப புஷ் பண்றாங்க. ஓகே ரைட், இதோட காஸ்ட் வந்து 80 ருபீஸ்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது தாராளமா வரதுங்க, வர்த் பையிங் இது. சரி, இது ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் என்னன்றது நம்ம போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். சரி, இங்கே என்ன மாதிரி ஷர்ட்ஸ், என்ன ரேட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ப்ரோ, கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாடல்ஸ் எடுத்து போடுங்களேன். இப்போதைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஷர்ட்ஸ், பிரிண்டட் ஷர்ட்ஸ். இது என்னோட ஃபேவரட் கலர். இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரப்போகிறது பொங்கல், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இது நல்லா கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க, கலெக்ஷன்ஸில் எந்த ஒரு குறையும் கிடையாது. போதும் நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க அவங்ககிட்ட, கலெக்ஷன்ஸ் இது இல்லை அது இல்லைலாம் சொல்ல முடியல, எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தான் தெரியல. ஓகே ரைட், பார்ப்போம். இது 320 மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 700 இருக்கும். இது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது, மெட்டீரியலு நல்லாயிருக்கு. இது ஒன்று நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இங்கே ட்ரையல் ரூமும் இருக்குது, அந்த கவலைன்றது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுறதுன்றதை. நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக தாங்க பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக அடக்கி வச்சுருக்காங்க. ஜீன்ஸில் இந்த காட்ராக்கு, இந்த காட்டன் ஜீன்ஸு, அதில் வெரைட்டிஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. சரி, நம்ம இவங்ககிட்ட கேட்போம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ ப்ரோ, இங்கே ஜீன்ஸஸ்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 200-500 200-500 வருமா? 200 இருக்கா? நான் ஷர்ட் கேட்கல, ஜீன்ஸ் கேட்குறேன். ஜீன்ல ஜீன்னா? ம், சரி, அதை கொஞ்சம் எடுத்து போடுங்க பார்ப்போம். உண்மையிலேயே ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குங்க. ஓகே, நான் இதில் ஒரு ரெண்டு எடுத்துக்க போகிறேன், நல்லாயிருக்கு. ரஃப்யூஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இன்னும் கலர்ஸ் வாரி போட்டுக்கிட்டே இருக்காங்க.
இது காஸ்ட் ஜஸ்ட் 350 தாங்க. 500 போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 350 கொடுக்குறாங்க. இது இந்த பென்சில் ஃபிட்டு இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ற மாதிரி பசங்க போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஃபோக்கஸே வந்து இந்த பசங்க மேலே தான் ஃபுல்லாக. ஏனாக்கா அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். பெரிய பெரிய ஸ்டோரில் கூட நான் பிட் பண்ணுறேன், இந்த அளவுக்கு கலெக்ஷன் ப்ளஸ் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாதுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே வந்து காட்டன் பேண்ட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுவும் உங்களுக்கு காமி பண்ணுறதுனால தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். சரி ரைட், அதுலேயும் கொஞ்சம் பார்ப்போம், பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இந்த சொல்லப்போனால் இந்த என்ன படம் அது பிகில் புள்ளிங்கோ அவங்க போடுற கலர்ஸ் தான் இது. இதெல்லாம் போட்டி போட்டிக்கு ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. இதோ பாருங்க, இது ஸ்ட்ரைப்ஸ், இது ஸ்ட்ரைப்ஸில் கூட வச்சுருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன் எதிர்பார்க்குறவங்க இங்கே தாராளமாக வரலாம். ரேட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 400 சம்திங் அதுக்குள்ளே தான் வருது. அந்த சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க 200 to 500 அதுக்குள்ளே தாங்க. பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இது 895, என்னடா 500 சொல்லிட்டு 895 காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அப்படியே அதை கொஞ்சம் பாருங்கள், ஸ்ட்ரைப் அவுட் பண்ணிவிட்டு அதோட ரேட். அது காட்டன் பேண்ட்ஸ் நீங்கள் லவ்வரா இங்கே வந்து தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இங்கே வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, கீழே தான் இந்த டிஷர்ட்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. இந்த காட்டன் பேண்ட்ஸ் நீங்கள் மேலே வந்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குங்க. வா பார்க்கலாம் பாருங்கள், மொத்தம் வந்து ஒரு 5 ரூபாவில் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது இங்கே. இது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த காட்டன் பேண்ட்ஸ் தான், நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிய வரும் ஃபுல்லாக ரவுண்ட் நெக், அதை தான் கீழே காமிச்சிட்டியா அப்புறம் என்ன மேலேன்னு கேட்குறீங்களா? அது வந்து இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரவுண்ட் நெக் வி நெக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் பிராண்டடாகவே இருக்குது, குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 130 ஸ்டார்ட் ஆகுது, 130 250 இருக்குது. மெட்டீரியல்ஸும் அந்த அளவுக்கு நல்லா பக்கமாக இருக்குங்க. நான் அது உங்களுக்கு என்ன அதை காமிக்கிறேன் ப்ரோ, கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் எடுத்து போடுங்க பார்ப்போம். என்னடா அவனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களான்னு மட்டும் கேட்டுறாதீங்க, கண்டிப்பாக அப்படி கிடையாது. உண்மையிலே இந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ஒன்றுனா நான் தேடி எடுத்து பார்த்து சொல்லிட்டுருக்கேன். பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன், சான்ஸே இல்லைங்க. ரைடர் ஜாக்கெட்டுங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. உள்ளே பாருங்களேன், ஃபுல்லாக அந்த ஃபர்ரு கொடுத்த மாதிரி இருக்குது. இது எவ்வளோன்றதை பார்ப்போம், நீங்களே பாருங்க நான் சொல்றதோட. ஜஸ்ட் 330 ரூபீஸ் தான். சரி நான் இதுவும் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை பில் போடலாம். பில்லிங்க்கு ஒரு பெரிய கூட்டத்தை பாருங்க. ஓகே, நமக்கான பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பில்லும் பண்ணியாச்சு. வாங்க மற்ற விஷயத்தை நம்ம வெளியில் போய் பேசுவோம், வாங்க. ஓகே, நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணி வெளியில் வந்தாச்சு, இன்னும் கூட்டம் நின்றுக்கிட்டே தான் இருக்குது. சரி, நான் இன்றைக்கி வாங்கினது எவ்வளோ ஆச்சுன்றதை காமிக்கிறேன். நான் வெறும் அந்த 20 ரூபீஸ் ஐட்டம் மட்டும் வாங்கலை, எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால எல்லாத்தையும் சைஸ் பார்க்காம குவாலிட்டி பேஸ் பண்ணி பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், நல்லா க்ளியராக தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இன்னும் நம்ம ரிவ்யூ மட்டும் பத்தாது, இன்னும் உள்ளே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதும் தெரிய வரும். நம்ம அவங்ககிட்டையும் கேட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ப்ரோ, நான் டிஷர்ட் வாங்கினேன், ஷர்ட்டு பேண்ட்டு. ஓகே, ஷர்ட் பேண்ட் வாங்குறீங்க, ஓகே. டிஷர்ட் எப்படி, நீங்கள் என்ன ரேட்டில் இது வாங்குறீங்க? நான் ஆஃபர் டிஷர்ட் 20 எடுத்தேன், 20 தான் எடுத்தேன். 20 எடுத்தீங்க, சில என்னென்ன பிடிச்சிருக்கோ அதில் எடுத்துருந்தேன். ஓகே, இந்த 20 கொடுக்குறாங்களே, அதனால ஏதாவது உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸில் டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுதா? இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, நீங்கள் அது வெளியில் வாங்க போனால் என்ன காஸ்ட் இருக்கும்? அது ஒரு 120-150 மேலே தான் இருக்கும். ஓகே, 150 அபவ் இருக்கிற பீசஸ்லாம் வந்து இங்கே அசால்ட்டாக வந்து 20 ரூபீஸ் கொடுக்குறாங்கன்றீங்க. ஓகே, இது ஒர்த் பையிங்க? இது ஒர்த் பையிங் தான் ப்ரோ. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா அந்த இடத்த? கன்ஃபார்மாக ப்ரோ. ஓகே ரைட், அதாவது குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கணும் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வருவீங்க. ஓகே ரைட், தேங்க்யூ ப்ரோ. என்ன வாங்கினீங்க? டிஷர்ட் வாங்கினு ஜி, அப்புறம் ஒரு சாக்ஸு பேண்ட்லாம் வாங்கியிருக்கோம் ஜி. ஓகே ரைட், எப்படி இருக்குது குவாலிட்டி வைஸில்? எப்படி இருக்குது குவாலிட்டிலாம்? சூப்பராக இருக்குது ஜி, கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தேடி வாங்கினா சூப்பராக இருக்கும் ஜி எல்லாம். ஓகே ரைட், இந்த 20 ரூபான்றதால ஏதாவது குவாலிட்டி வைஸ்ல ஏதாவது கம்மியாக இருக்குது தெரியுது, அந்த மாதிரி குவாலிட்டி ஏதாவது கம்மி? அப்படிலாம் எதுவும் ஜி இல்லை ஜி, நல்லா இருக்குது எல்லா குவாலிட்டி எல்லாம். அப்புறம் இங்கே வரவங்களை நம்பி வாங்கலான்றீங்களா? ஆ, நம்பி வாங்கலாம் ஜி. ஓகே வியூவர்ஸ், அதாவது 2-3 பேர்கிட்ட நம்மளே கேட்டுட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க, குவாலிட்டி பேஸில் வந்து இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோட ரிவ்யூவும் வந்து பார்க்க போனீங்கன்னாக்கா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், இங்கே வந்து
இந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர்னு கேட்டிருந்தேன். இல்லைங்க, இது வந்து 365 நாளும் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க ப்ரோ, பில் போடும்போது இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் நோ எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கீங்களே, அது எப்படி? இப்போ நான் சைஸ் நான் தெரியாமல் வாங்கிட்டு போடணாக்கா வாங்கிடலாமான்னு கேட்டேன். இல்லை, இந்த வந்து ஓப்பனிங்லனால இந்த ஒரு 4-5 நாள் மட்டும் அப்படி இருக்கும். 10th அபோவ் வந்தீங்கனாக்கா நீங்கள் தாராளமாகவே இங்கே வந்து க்ரௌடும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரையல் ரூமில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மீறி உங்களுக்கு வந்து சைஸஸில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேரண்டடாக சொல்கிறாங்க, நீங்கள் தாராளமாக வரலாம். பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு, சரி இந்த இடம் எங்கடா இருக்குன்னு கேட்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஓஎம்ஆருங்க, இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சோழிங்கநல்லூர் நேரு தெரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த HCL இருக்குது, அது பக்கத்துலேயே தலப்பா கட்டி இருக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட். அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், இது மெயின் ரோடில் தாங்க இந்த இடம் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இதோட டீட்டெயில்ஸ் நான் முடிஞ்சதுனாக்கா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதோட இந்த வீடியோ முடிஞ்சது, நான் உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. நான் இதோட உங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.